பார்ட் 1 வீடியோவில் நம்ம பிக் மைக்ரோ கண்ட்ரோலரோட பேசிக் ஸ்ட்ரக்சரை பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். பர்டிகுலராக 16F877AIC எடுத்துக்க போகிறோம். இந்த சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கீழே இருக்க அந்த ரெட் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே அதை ஒரு வாட் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்புறம் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ்லாம் கொடுங்க. அப்போ தான் எங்களுக்கு இன்னும் மோட்டிவேஷன் இருக்கும் அதை பண்ணுறதுக்கு. மைக்ரோசிப் கம்பெனி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐசியை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. இதை ப்ராடாக கிளாஸிஃபை பண்ணோன்னா 8-bit மைக்ரோ கண்ட்ரோலர், 16-bit மைக்ரோ கண்ட்ரோலர், 32-bit மைக்ரோ கண்ட்ரோலர்னு பிரிச்சுக்கலாம். ஒவ்வொரு கேட்டகரியிலையும் ஃபீச்சர்ஸ் பேஸ் பண்ணி நிறைய ஐசிஸ் இருக்குது. அதில் 10, 12, 16, 18, 24 இருக்கும். இதில் முக்கியமாக இந்த எஃப் இருக்கிறத பார்த்து சூஸ் பண்ணுங்கள். எஃப்ன்றது வந்து ஃப்ளாஷ் ப்ரோக்ராம் மெமரி. இந்த டைப் ஐசி வாங்கினீங்கன்னா ஃப்ளாஷ் ப்ரோக்ராம் மெமரியில் இருக்கிற ப்ரோக்ராமை வந்து ஈஸியாக எலக்ட்ரானிக்கலி எரேசபிள், அதாவது நம்ம வச்சுருக்க அந்த பர்னர் வச்சு நம்ம எரேஸ் பண்ணிடலாம். இதே நீங்கள் சி இல்லை சிஇ டைப் ஐசி வாங்கினீங்கன்னா, அதாவது இப்ராம் இல்லை இஇப்ராம் டைப் வாங்கினீங்கன்னா, நீங்கள் அதில் இருக்க ப்ரோக்ராமை எரேஸ் பண்ணுறதுக்கு அல்ட்ரா வயலட் ரேஸில் வைக்க வேண்டியது இருக்கும். ஒரு பிக் ஐசியில் நம்ம ப்ரோக்ராம் டம்ப் பண்ணணும்னா பிசியில் எம்பி லேப்ன்ற சாஃப்ட்வேரில் ஏதாவது ஒரு கம்பைலர், அசம்பிளி லாங்குவேஜ் கம்பைலர் இல்லை சி கம்பைலரில் ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு அந்த ப்ரோக்ராமை நம்ம பர்னரில் ப்ரோக்ராமர்னு சொல்லுவாங்க. அது மூலிமா அது ஒரு டிவைஸ், அந்த டிவைஸ் மூலிமா நம்ம ஐசியில் அந்த ப்ரோக்ராமை டம்ப் பண்ணிக்கலாம். இந்த எம்பி லேப் சாஃப்ட்வேரில் நிறைய கம்பைலர்ஸ் இருக்குது. ஆனால் மக்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து அசம்பிளி லாங்குவேஜில் ப்ரோக்ராமிங் பண்ணுறதும், அப்புறம் வந்து சிசிஎஸ் கம்பைலரில் ப்ரோக்ராமிங் பண்ணுறதும். இந்த கம்பைலர்னால் என்னென்னா, நம்ம பண்ணுற ப்ரோக்ராமை ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் ஐசிக்கு ப்ரோக்ராமை டம்ப் பண்ணுற மாதிரி மாற்றிடும். இப்போது நம்ம அசம்பிளி லாங்குவேஜில் யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் பார்த்துடலாம். பிக் மைக்ரோ கண்ட்ரோலரில் மொத்தமாக 35 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா பிக்குக்கும் வந்து காமன் தான். நம்ம பார்ட் 1ல 3 மெமரி லொக்கேஷன்ஸை பார்த்தோம். ஒன்று வந்து ப்ரோக்ராம் மெமரி, அதில் தான் நம்ம ப்ரோக்ராம் வந்து ஜீரோ சென்ஸ் ஒன்ஸாக வந்து டம்ப் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர், அந்த ரெஜிஸ்டரில் என்ன இருக்குன்னா ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டர், அப்புறம் ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு ரெஜிஸ்டர் பார்த்தோம், அது வந்து டபிள்யூ ரெஜிஸ்டர். இதில் வந்து எல்லா மெமரி லொக்கேஷனுக்கும் ஒரு ஒரு அட்ரஸ் இருக்குது. அந்த அட்ரஸை யூஸ் பண்ணி அதில் நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கலாம். இனிஷியலாக ரெஜிஸ்டர்ஸ்குள்ளே இருக்க வேல்யூஸ் எல்லாமே 000 தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிக் மைக்ரோ கண்ட்ரோலர் பவர் ஆன் பண்ணும்போது இந்த ரெஜிஸ்டரில் நம்ம இப்போ ஏதாவது டேட்டா ஸ்டோர் பண்ணோன்னா, நாம் தான் வந்து ப்ரோக்ராம் மெமரி மூலிமா ஏதாவது ஒரு டேட்டாவை 8-bit டேட்டாவை இதில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் டபிள்யூ ரெஜிஸ்டரில் ஒரு டேட்டாவை லோட் பண்ணணுன்னா எம்பி லேபில் அதுக்கான ப்ரோக்ராம் பண்ணி அந்த ப்ரோக்ராமை மைக்ரோ கண்ட்ரோலரில் டம்ப் பண்ணிவிட்டு அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டா வந்து அந்த டபிள்யூ ரெஜிஸ்டரில் போய் ஸ்டோர் ஆகிடும். இந்த 8-bit டேட்டாவை டபிள்யூ ரெஜிஸ்டரில் ஸ்டோர் பண்ணோன்னா MOVLW இன்ஸ்ட்ரக்ஷன் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் அந்த பைனரி வேல்யூ என்டர் பண்ணோம். இல்லைனா நம்ம இப்போ எக்ஸ் வேல்யூ என்டர் பண்ணோன்னா MOVLW டைப் பண்ணி 0x எக்ஸ் வேல்யூ குறிக்கும். 0x டைப் பண்ணி அந்த எக்ஸ் வேல்யூ என்டர் பண்ணிடணும். இதில் 3ன்றது என்னென்னா நம்ம டேட்டா மூவ் பண்ணுறதை குறிக்கும். அப்புறம் எல்ன்றதுனால லிட்ரல் வேர்டு, லிட்ரல் வேர்டுன்றது வந்து நம்ம கொடுக்குற இன்புட் டேட்டா. அப்புறம் டபிள்யூன்றது வந்து டபிள்யூ ரெஜிஸ்டர். இப்போ நம்ம ப்ரோக்ராம் மூலிமா நம்ம ஒரு டேட்டாவை டபிள்யூ ரெஜிஸ்டரில் ஸ்டோர் பண்ணோன்னா அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து MOVLW, அதுக்கப்புறம் எந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ண போகிறோமோ அந்த டேட்டாவை என்டர் பண்ணும். இப்போ நம்ம டபிள்யூ ரெஜிஸ்டர்லேருந்து ரெஜிஸ்டர் பேங்க்குக்கு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து MOVWF. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பர்டிகுலர் டேட்டாவை நான் இந்த அட்ரஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா அந்த அட்ரஸை வந்து இங்கே என்டர் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு பார்த்தோன்னா MOVWF, அதுக்கப்புறம் இதோட அட்ரஸ் வந்தீங்கன்னா 03. ஸோ 0x03 டைப் பண்ணிங்கன்னா டபிள்யூ ரெஜிஸ்டரில் உள்ள டேட்டா ரெஜிஸ்டர் பேங்க்குக்கு போய் ஸ்டோர் ஆகிடும். ஸோ இப்போ டபிள்யூ ரெஜிஸ்டர்லேருந்து ரெஜிஸ்டருக்கு போகிறதுக்குன்னு அட்ரஸ் பார்த்தோங்கன்னா MOVWF போட்டு அது கரஸ்பாண்டிங் எந்த அட்ரஸ்க்கு நம்ம அனுப்ப போகிறோமோ அந்த அட்ரஸை போட்டுருணும். ப்ரோக்ராம் மூலிமா டைரெக்டாக ரெஜிஸ்டர் பேங்க்குக்கு டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா டபிள்யூ ரெஜிஸ்டரில் ஃபஸ்ட்டு டேட்டா ஸ்டோர் பண்ணிவிட்டு அப்புறம் டபிள்யூ ரெஜிஸ்டர்லேருந்து நம்ம ரெஜிஸ்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். இப்போ நம்ம ரெஜிஸ்டர்லேருந்து டபிள்யூ ரெஜிஸ்டருக்கு டேட்டா ஸ்டோர் பண்ண போகிறோம்னா அதுக்கு வந்து MOVF இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 011 இருக்க டேட்டாவை நான் டபிள்யூ ரெஜிஸ்டரில் ஸ்டோர் பண்ணோன்னா MOVF போட்டு அந்த அட்ரஸை போட்டணும். ப்ளஸ் கம்மா 0 போடணும். 0 போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டிஃபால்ட்டாக டபிள்யூ ரெஜிஸ்டரில் போய் ஸ்டோர் ஆகிடும். இன்கேஸ் MOVF போட்டு அந்த அட்ரஸை போட்டு கம்மா 1 போட்டிங்கன்னா அந்த டேட்டா எந்த அட்ரஸில் இருக்கோ அதே அட்ரஸில் திருப்பி போய் ஸ்டோர் ஆகிடும். ஆனால் இது வந்து எதுக்குமே யூஸ் இல்லை. ஆனால் அதுக்கு ஒரே ஒரு யூஸ் மட்டும்தான் இருக்குது. அதாவது அந்த ரெஜிஸ்டரில் வந்து 0ன்ற வேல்யூ இருக்கா இல்லை வேறு எதாவது வேல்யூ இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பட் அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போது ஒரு ரெஜிஸ்டருக்குள்ளேயே ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் டைரக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது.
அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு டபிள்யூ ரெஜிஸ்டருக்கு லோட் பண்ணிவிட்டு டபிள்யூ ரெஜிஸ்டர்லேருந்து திருப்பியும் நம்ம எந்த ரெஜிஸ்டருக்கு லோட் பண்ணுமோ அந்த ரெஜிஸ்டருக்கு லோட் பண்ணிக்கணும். இப்போ மொத்தமாக வந்து டேட்டாவை மூவ் பண்ணுறதுக்கு மூணே மூணு இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஒன்று மூவ் எல்டபிள்யூ, ஒன்று மூவ் டபிள்யூஎஃப், இன்னொன்று வந்து மூவ் எஃப். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணி நான் 8 பிட் அப்படியே மொத்தமாக தான் அந்த ரெஜிஸ்டருக்குள்ளே போட முடியும். ஒரு பர்டிகுலர் பிட்டோட வேல்யூ மட்டும் மாற்றணும்னா முடியாது. இப்போ நம்ம இந்த பிட்டில் ஒன்னு ஸ்டோர் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நம்ம எந்த ரெஜிஸ்டர்னு பார்க்கணும், அப்புறம் அந்த ரெஜிஸ்டரில் எத்தனாவது பின்னுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இது வந்து 000 அட்ரஸ்ஸு கமா எத்தனாவது பின்னுனா 0th பின். இப்போ நான் இதில் 1 என்ற இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணோன்னா நான் பிஎஸ்எஃப் என்ற இன்ஸ்ட்ரக்ஷனை டைப் பண்ணோம். பிஎஸ்எஃப்னா பிட் செட் எஃப், அதாவது இந்த பிட்டை வந்து செட் பண்ணணும். செட்டுனா 1 சொல்லுவாங்க ஆக்சுவலாக இந்த லாங்குவேஜில். அப்புறம் எஃப்ன்றது இந்த ரெஜிஸ்டரை குறிக்குது. அதே இந்த டேட்டாவை நான் கிளியர் பண்ணோன்னா பிசிஎஃப், சி ஃபார் கிளியர். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் எதுக்குன்றதை நம்ம ப்ரோக்ராம் அப்போ டைரெக்டாக பார்த்துடலாம். ஏன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எதுக்கு யூஸ் ஆகும்னா நம்ம சி ப்ரோக்ராமில் ஃபங்க்ஷன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுவோம்ல, அதேமாரி ஃபங்க்ஷன்ஸாக யூஸ் பண்ணோன்னா யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் டிலே ப்ரோக்ராம்லாம் க்ரியேட் பண்ணோன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் ஆகும். அது எதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது அதை பார்த்துடலாம், ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். இந்த 35 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் இந்த 5 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது தெரிஞ்சாலே நம்ம நிறைய ப்ரோக்ராம் பண்ணிடலாம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி நல்லாவே பார்த்துட்டோம். இப்போது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து நம்ம ப்ரோக்ராம் அப்போ பார்ப்போம், அப்போ வந்து இது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும், நம்ம அப்போ பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த இந்த கிளியர் எஃப் அப்புறம் கிளியர் டபிள்யூ இன்ஸ்ட்ரக்ஷன். இது வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்னா இப்போ டபிள்யூ ரெஜிஸ்டரில் இருக்க டேட்டாவை வந்து கிளியர் பண்ணணும், அதாவது இதில் இருக்க டேட்டாவை 000 பண்ணணும்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணலாம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணாவே நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னா நம்ம இந்த ப்ரோக்ராமில் இருந்து டபிள்யூ ரெஜிஸ்டரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு, சரி, இந்த ப்ரோக்ராமில் நம்ம டேட்டாவை வந்து டபிள்யூ 0 என்ற டேட்டாவை டபிள்யூ ரெஜிஸ்டரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு டபிள்யூ ரெஜிஸ்டர்லேருந்து அந்த டேட்டாவை இதில் ஸ்டோர் பண்ணிடலாம். இதில் என்னென்னா 2 இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் ஆகும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஒரே இன்ஸ்ட்ரக்ஷனில் அந்த டாஸ்க்கை பண்ணிடலாம். அதேமாரி கிளியர் டபிள்யூ யூஸ் பண்ணோம்னா டபிள்யூ ரெஜிஸ்டரில் இருக்க டேட்டாவை 00 பண்ணிடலாம். அப்புறம் இந்த ஏஎல்யூவில் பெர்ஃபார்ம் பண்ணுற அடிஷன், சப்ராக்ஷன், லாஜிக் ஆப்ரேஷன்ஸ்க்குலாம் நம்மளுக்கு 2 இன்புட் வேணும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா ஆட் டபிள்யூஎஃப்ல பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு டேட்டா வந்து டபிள்யூவில் ஸ்டோர் ஆகிருக்கும், இன்னொரு டேட்டா வந்து ஏதாவது ஒரு அட்ரஸில், அதாவது ஒரு டேட்டா வந்து நம்ம டபிள்யூ ரெஜிஸ்டரில் முன்னாடி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிடணும். அப்புறமேட்டா இன்னொரு டேட்டா வந்து நம்ம இந்த ஏதாவது ஒரு ரெஜிஸ்டரில் வந்து நம்ம இன்னொரு டேட்டா ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸ்டோர் பண்ணிவிட்டு இந்த அட்ரஸ் இந்த பர்டிகுலர் அட்ரஸை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு டேட்டா டபிள்யூ ரெஜிஸ்டர்லேருந்து எடுத்துக்கும், இன்னொரு டேட்டா வந்து இந்த அட்ரஸ்லேருந்து எடுத்துக்கும். ஆட் பண்ணிவிட்டு ரிசல்ட்டை வந்து இங்கே 0 கொடுத்தீங்கன்னா டபிள்யூ ரெஜிஸ்டரில் ரிசல்ட் ஸ்டோர் பண்ணிடும். இன்கேஸ் 1 கொடுத்தீங்கன்னா இந்த ரெஜிஸ்டரில் போயிட்டு ப்ரீவியஸாக இருந்த டேட்டாவை எரேஸ் பண்ணிவிட்டு அங்கே போய் ஸ்டோர் ஆகிடும். இப்போது ஆட் எல்டபிள்யூன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா வந்து டபிள்யூ ரெஜிஸ்டரில் நம்ம ஸ்டோர் பண்ணிடணும், இன்னொரு டேட்டா வந்து நம்ம இந்த ப்ரோக்ராமில் இங்கே டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துலேயே வந்து நம்ம வந்து இன்னொரு டேட்டாவை கொடுத்துருவோம். ஸோ ஒரு டேட்டா வந்து ப்ரோக்ராமில் கொடுத்துருக்கோம், இன்னொரு டேட்டா வந்து டபிள்யூ ரெஜிஸ்டரில் இருக்குது. ஆட் ஆகிட்டு ரிசல்ட் வந்து டபிள்யூ ரெஜிஸ்டர்லேயே போய் ஸ்டோர் ஆகிடும். அதேமாரி தான் மிச்சம் எல்லா லாஜிக் ஆப்ரேஷன்ஸும் சப்ராக்ட் எல்லாமே அப்படி தான். இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் காம்ப்ளிமெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஏதாவது ஒரு அட்ரஸில் இருக்க டேட்டாவை ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த அட்ரஸில் இருக்க டேட்டாவை ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுக்கணுமோ அந்த அட்ரஸை வந்து இந்த இடத்துல கொடுத்துடணும். அப்புறமேட்டா இந்த இடத்துல டீயில் வந்து நம்ம 0 கொடுத்தோம்னா ரிசல்ட் வந்து டபிள்யூ ரெஜிஸ்டரில் போய் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுத்துகிட்டு ரிசல்ட் வந்து டபிள்யூ ரெஜிஸ்டரில் போய் ஸ்டோர் ஆகிடும். இன்கேஸ் நம்ம 1 கொடுத்துருந்தோம்னா இந்த ரெஜிஸ்டரில் போய்ட்டு அந்த ஒரிஜினல் டேட்டாவை எரேஸ் பண்ணிவிட்டு அந்த ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் பண்ண டேட்டா வந்து அங்கே ஸ்டோர் ஆகிடும். அதேமாதிரி தான் இன்க்ரிமெண்ட்டும் டிக்ரிமெண்ட்டும். அப்புறம் இந்த ஸ்லீப்பு கிளியர் வாட்ச் டாக் டைமர்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அப்புறம் வந்து இந்த நோ ஆப்ரேஷன் வந்து சம்டைம்ஸ் டிலே க்ரியேட் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். இதில் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் வந்து 4 மிஷின் சைக்கிள்ஸ் எடுக்கும். அதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு 4 கிளாக் எடுத்துக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங் பார்ப்போம், அதை ப்ரோக்ராம் பண்ணி ப்ரோடியூஸில் எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். தேங்க்ஸ்.